இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோஸ் வெச்சு பொட்டேட்டோ க்ராக்கே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பொட்டேட்டோஸை நல்ல பிரஷர் குக்கர்ல நல்ல வேக வெச்சிட்டு தோலை எடுத்துட்டு நல்ல மாஷ் பண்ணி வெச்சிருக்கேன். 1 கப் ரைஸ், குக் பண்ண ரைஸ் இந்த க்ராக்கேல போடுறதுக்கு 1 பெரிய வெங்காயம் நல்ல ஃபைனா chop பண்ணி வெச்சிருக்கேன். 1 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பீல் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ரீன் பீஸ், கொஞ்சம் துருவின இஞ்சி, கொஞ்சம் துருவின பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ராக்கேக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அவல் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மைதா எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே இந்த இஞ்சி பூண்டையும், துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேரட்டையும் க்ரீன் பீஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் க்ரீன் பீஸையும் 2-3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த கேரட்டும் க்ரீன் பீஸும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம 1 லிட்டர் போட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டையும் க்ரீன் பீஸையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கேரட்டுக்கும் க்ரீன் பீஸுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு 1 லிட்டர் போட்டு மூடி 5 மினிட்ஸ் அந்த கேரட்டும் க்ரீன் பீஸும் வேக விட்டுக்கலாம். கேரட்டும் க்ரீன் பீஸும் வேகிற டைமில் நம்ம இந்த மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை போட்டு நல்லா கையிலையே நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இந்த பொட்டேட்டோஸுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டு நல்லா பிணைஞ்சு கேரட்டும் க்ரீன் பீஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸும் சாதத்தையும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இந்த கடாயோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்டியிலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியாது. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளங்கையிலேயே போட்டு லேசாக அப்படி பிணைஞ்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாங்க. வணக்கின எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு 1 பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். 1 பிளேட்டில் அவலை வந்து கொஞ்சமாக பொடி பண்ணிக்கலாம். 1 பொட்டேட்டோஸையும் எடுத்து நம்ம லேசாக இந்த மைதா மாவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சமாக பிரட்டிட்டு அப்படியே இந்த அவலை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுலையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அவலையும் பொடி பண்ணி எடுக்கலாம். எல்லா க்ராக்கேஸையும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு
ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு க்ராக்கையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா பொட்டேட்டோ க்ராக்கேஸையும் இந்த மாதிரி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆர் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ க்ராக்கே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.